வெல்கம் டு சக்தி சேனல் இன்னைக்கு நம்ம பச்சைப்பயிடு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த பச்சைப்பயிடு எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்னைக்கு நம்ம வந்து எப்படி குக்கர்லயே செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ குக்கரில் வந்து எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி கருப்பட்டி நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன் இது வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் சேம் டைம் அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிட்டேன் கடுகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு வந்து நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணிவிட்டு வரமிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு வரமிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து நான் ஆட் பண்ணுறேன் அதுவும் வந்து பெரிய தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ அதுவும் வந்து நான் கட் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஆட் பண்ணி இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து கொஞ்சம் வதங்கணும் அதோடு நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பச்சை பயிறு வந்து நான் காலையிலே வந்து ஊற வச்சுட்டேங்க ஸோ வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் அதையும் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்கிறேன் அதனால் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணுறேன் குழம்பு பொடியும் தனியா பொடியும் இப்போ தேவையான அளவு தண்ணீர் நான் விட்டுக்க போகிறேன் தண்ணீர் விட்டதுக்கப்புறமா நான் ஒரு பிஞ்சளவு வந்து மஞ்சத்தூளும் தேவையான அளவு கல் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதோட வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் மஞ்சத்தூளும் உப்பு போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பாசிப்பை வந்து நான் ஊற வச்சுருக்கேன் ஸோ இதையும் வந்து நம்ம குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ ஒரு நாலஞ்சு விசில் வந்து விட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தேங்காய் சோம்பு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரொம்ப ஆயிடும்னு சொல்லிட்டு நான் பச்சை மிளகா ஆட் பண்ணலை இப்போ பாருங்கள் ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஓப்பன் பண்ணதும் நல்லா வந்து வெந்திருக்கு இதை வந்து நல்லா வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி விடுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து குழம்பு கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும் ஸோ கரண்டியிலே கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைத்த கலவையை வந்து நம்ம அதில் விட்டுடலாம் இதில் வந்து தேங்காயும் சோம்பு மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் இதில் இதுக்கு தேவையான அளவு நான் தண்ணீர் விட்டுக்கிறேன் விட்டுட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கொதிக்க விடலாம் ஏன்னா அந்த சோம்பு அந்த தேங்காய் வாசனை எல்லாம் போகணும் ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து கொதிக்க விடலாம் இதில் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சே கொதிக்க விடலாம் உங்களுக்கு குழம்பு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப கிரேவியாக வேணும்னா தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க இல்லை குழம்பாக வேணும்னா தண்ணி வந்து நீங்கள் அதிகமாக ஊற்றிக்கோங்க இந்த டைம்லேயும் வந்து உப்பு எல்லாமே சரி பார்த்துக்கோங்க நல்லா வந்து கொதிக்கணும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து அடிப்பிடிக்காமல் ஒரு ரெண்டு டைம் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸோ அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பை வந்து அணைச்சிடலாம் ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் திக்னஸ்ஸாக தான் செஞ்சுருக்கேன் இதுக்கு வந்து நம்ம சாப்பாட்லேயும் நம்ம ஊற்றி சாப்பிட்லாம் நம்ம வந்து சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம இப்போ பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ